हेलो ऑल वेलकम टू आवर चैनल इनकी नम्बर चेनल कुमें रोम हेल्तियान रेसिपी प्रोटीन पउडर एप्ली पाक फ्रेंड्स और सब कुा पाती ड्रै नट्स अब सापा अंतमी कुछ प्रोटीन पउडरे नम्बर से स्मूती इलाना मिल्क शेक अभी पाल और स्पून इत पउडर आड पड़े कल्तना रोमे हेल्तिया अद इम्यून सिस्टम अधिक इंग फ्रेंड्स प्रोटीन मिक्स पउडर एप्ली पाकल अद्क நம்ம தியாஷி கிச்சனுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கிட்டிங்கன்னா நான் எப்போ வீடியோ போட்டாலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நம்ம சேனலில் நீங்கள் பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். फ्रेंड्स इंदे प्रोटीन पाउडर के तेवयाना इंग्रेडिएंट्स पाकलाम. फर्स्ट पातिंगना पम्किन सीड्स अदादु पूसनी विदैनु सोल्वांगा. इदले वंदु 100 ग्राम इरुक्कु. नम्म 100 ग्राम यूस पन्न पोरदल्ल, इदले वंदु पादी दान नम्म यूस पन्न पोरों. सो 50 ग्राम करेक्टा इरुक्कुम. அடுத்தது வால்நட். வால்நட்டும் இது வந்து 50 கிராம்ஸ் பேக்கெட். நான் வந்து 25 கிராம்ஸ் யூஸ் பண்ணிட்டேன், மீதி 25 கிராம்ஸ் இருக்குது. அதுக்கடுத்தது பிஸ்தாவும் 25 கிராம்ஸ். கேஷு முந்திரி பார்த்தீங்கன்னா நீங்கள் 50 கிராம் எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். பாதாமும் சேம் 50 கிராம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு இந்த கிராம்ஸில் மெஷர் பண்ண முடியலன்னா நான் கப்பில் சொல்கிறேன். பாதாம் முந்திரி பம்கின் சீட்ஸ் இந்த மூணும் வந்து அரை கப் எடுத்துக்கோங்க. வால்நட்டும் பிஸ்தாவும் கால் கப் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இந்த பாதாமில் இருக்க தோலை மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துடலாம். ஒரு சில டைம் குழந்தைங்களுக்கு இந்த பாதாமில் இருக்க தோல் வந்து ஜீரணமாகாது, அதனால் நம்ம தோல் எடுத்துட்டு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தோலை எப்படி எடுக்கிறது நம்ம பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பவுலில் ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. அது நல்லா வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கொதிக்க வச்சுடுங்க. ஒரு பபிள்ஸ் வர அளவுக்கு நமக்கு நல்லா கொதிக்கணும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சைட்லலாம் நல்லா இந்த அளவு பபிள்ஸ் ஆயிடுச்சு, தண்ணியும் நல்லா சூடேறிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வச்சுருக்க அரை கப் அளவு பாதாமை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 3-4 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க, ஸ்டவ் ஆஃப்லேயே வச்சுடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த ஸ்கின் நல்லா பீல் பண்ணுறதுக்கு வரும். இப்போ இது இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கரெக்டாக 3 நிமிஷம் ஆயிருக்கு. 3 நிமிஷம் போதும், அதுக்கு மேலே விடாதீங்க. இப்போ தண்ணியை வடிகட்டிடலாம். பாருங்கள் நான் நல்லா தண்ணி வடிகட்டிட்டேன். உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் முன்னே இருந்ததுக்கும் இப்போ தோல் வந்து நம்ம உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் இது ஒரு பிளேட்டில் மாற்றிருக்கேன். மாற்றிட்டு இதை இந்த மாதிரி லைட்டாக அந்த தோலை பிடிச்சி இப்படி இழுத்திங்கனாலே தோல் தனியாக பாதாம் பருப்பு தனியாக உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். பாருங்கள் இந்த அளவு உங்களுக்கு சூப்பராக பிரிஞ்சு வந்துடும். நம்ம வச்சுட்டு இதை லைட்டாக இப்படி இழுத்தோம்னாலே தோல் தனியாக அந்த பாதாம் பருப்பு தனியாக வந்துடும். இதே மாதிரி எல்லாத்தையும் பீல் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் தோல் எல்லாமே எடுத்துட்டேன். இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது. ஸோ நம்ம இப்போ ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் ஆனதும் அதில் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வச்சுருந்த 50 கிராம் பாதாமை இதில் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண பண்ண அந்த தண்ணி எல்லாமே எவாப்ரேட் ஆகிடும். இப்போ பாதாமில் இருக்க பெனிஃபிட்ஸ் பார்த்துடலாம். பாதாமில் பார்த்திங்கன்னா ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால கேன்சர் டிசீஸ் வராமல் பாதுகாத்துக்கும். அதே மாதிரி விட்டமின் இ இருக்கிறதுனால ஹார்ட் டிசீஸும் வராது. பாதாமை நம்மளுடைய இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இதில் கால்சியம், ஃபாஸ்பரஸ் அது எல்லாமே இருக்கிறதுனால நம்மளோட குழந்தைங்களோட போன்ஸ், டீத் அது எல்லாத்தையுமே நல்லா டெவலப் பண்ணி கொடுக்கும், ஸ்ட்ரென்த்தனாக வச்சுக்கும். இந்த பாதாமில் நியூட்ரிஷியன் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. நம்மளோட மெமரி பவர் அண்ட் கான்சன்ட்ரேஷன் எல்லாத்தையுமே இது இன்க்ரீஸ் பண்ணும். நம்ம குழந்தைங்களோட எனர்ஜி லெவலையும் பூஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த பாதாம் ஹெல்ப் பண்ணும். இப்போ பாருங்கள் நல்லா தண்ணியெல்லாம் எவாப்ரேட் ஆகிடுச்சு. ஒரு 4 மினிட்ஸ் தான் மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணேன். இது இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். அடுத்து அரை கப் அளவு முந்திரி பருப்பு. இது வந்து 50 கிராம்ஸ். நீங்கள் உடச்சும் சேர்த்துக்கோங்க, இல்லைனா இந்த மாதிரி முழுசாகவும் சேர்த்துக்கோங்க. நம்ம எப்படியும் பவுடர் தான் பண்ண போகிறோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இப்போ இதை நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். கேஷுவில் முந்திரியில் பார்த்தீங்கன்னா ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ்லாம் இருக்கிறதுனால நம்ம குழந்தைங்களோட வெயிட்டை இது கெயின் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம குழந்தையிலேருந்தே இந்த முந்திரி பருப்பை கொடுக்கறதுனால அவங்க ஒரு அடல்ட் ஸ்டேஜ் வரப்போ அவங்களுடைய குளுக்கோஸ் லெவல், கொலஸ்ட்ரால் லெவல் எல்லாமே கரெக்டாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். நம்மளோட குழந்தைங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கும் எனர்ஜி லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் இதில் ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகமாகவே இருக்குது. இப்போது இது நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். அடுத்து அரை கப் அளவு பம்கின் சீட்ஸ். இது வந்து 50 கிராம் இருக்கும் பூசணி விதை. இதை வந்து லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு சில டைம் இது வந்து டொப்பு டொப்புன்னு வெடிக்கும், அண்ட் அதே தீஞ்சும் போயிடும். அதனால தான் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை ரோஸ்ட் பண்ணுங்கள்.
பம்கின் சீட்ஸில் பார்த்தீங்கன்னா விட்டமின் கே, காப்பர், அயன் இருக்கிறதுனால பிரெயின் ஃபங்க்ஷனுக்கு இது ஹெல்ப் பண்ணும். அண்டு நம்மளுடைய பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணும், ஹார்ட் டிசீஸ் வராமல் பாதுகாத்துக்கும். இதில் இதை வந்து நம்மளுடைய குட் கொலஸ்ட்ரால இன்க்ரீஸ் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஜிங்க் அண்ட் மெக்னீஷியம் இருக்கிறதுனால நல்ல தூக்கம் வரும். குழந்தைங்களுக்கு நல்ல தூக்கம் தான் நல்ல ஆரோக்கியம்னு சொல்லுவாங்க. நல்ல தூக்கம் வரத்துக்கு இந்த பம்கின் சீட்ஸ் ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நம்மளுடைய போன்ஸ் ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கும் இந்த பம்கின் சீட்ஸ் ஹெல்ப் பண்ணும். இப்போது இதுவும் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதையும் ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். அடுத்து 25 கிராம்ஸ் பிஸ்தா, அதாவது கால் கப் இருக்கும் இது. இதையும் வந்துட்டு ஒரு மீடியமான ஃப்ளேமில் நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பிஸ்தாவில் பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் ஃபைபர் இருக்குது, அப்புறம் மினரல்ஸ்லாம் இருக்கிறதுனால நம்மளோட பிளட் ப்ரெஷரை இது கண்ட்ரோல் பண்ணிக்கும். அது மட்டும் இல்லாமல் இது நம்மளுக்கு பேட் கொலஸ்ட்ரோலை ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். அப்புறம் இதில் நியூட்ரியன்ஸ், விட்டமின் B6 அதெல்லாம் இருக்கிறதுனால நம்ம இம்யூன் அண்ட் நர்வஸ் சிஸ்டமை ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு இந்த பிஸ்தா யூஸ் ஆகும். இப்போ இது ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ரோஸ்ட் ஆனதும் இதையும் ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். அடுத்து கால் கப் வால்நட், இது வந்து 25 கிராம் இருக்கும். வால்நட்டில் பார்த்தீங்கன்னா கலோரி கண்டென்ட் அதிகமாக இருக்குது, நம்மளோட எனர்ஜியையும் குழந்தைங்களோட எனர்ஜியையும் நல்லாவே இன்க்ரீஸாக வச்சுக்கும். இதில் மினரல்ஸ், மெக்னீஷியம், பொட்டாசியம், கால்சியம்லாம் இருக்கிறதுனால நம்ம குழந்தைங்களோட போன்ஸ் ஸ்ட்ரென்தன் பண்ணி வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஹீமோக்ளோபின் லெவலையும் இன்க்ரீஸ் பண்ணும். அண்ட் இதில் ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்கிறதுனால நம்மளுடைய குழந்தைங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வால்நட். இப்போ இது ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரை ஆனதும் இதையும் நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண எல்லா நட்ஸையுமே ஒரு பிளேட்டில் மாற்றியாச்சு. இது கொஞ்சம் சூடு ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இதை நம்ம நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நான் இதை வந்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்குது. இதை நீங்கள் ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் 15 to 1 month வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வச்சிங்கன்னா வண்டு விழுகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, அதனால் நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயே வச்சு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. தேவைப்படுறப்போ நம்ம மில்க் ஷேக்லேயோ இல்லை ஸ்மூத்திஸ்லையோ இல்லை நைட்டு ஒரு கிளாஸ் பாலில் வந்துட்டு இது ஒரு டீஸ்பூன் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களோட வெயிட் கெயின் மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இதில் நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுங்கிற ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நம்ம சேனலில் நீங்கள் பார்க்கலாம். தேங்க்யூ.